மரியாதை இருக்குதாங்க வீட்டுல, ஏதாவது மரியாதை இருக்கா, எதை கேட்டாலும் சரி, ஏதாவது சொன்னோம்னா இல்லடி போடி வாடி, எத்தனை டீ போடுறாங்க நடுவர்களே. ஒரு நாள் கூட எனக்கு எல்லாம் பேர் சத்தியான்னு வச்சிருக்காங்கல்ல, ஒரு நாள் கூட என்ற மாமா என்னை பார்த்து சத்தியா இங்க வாதாங்கன்னு கூப்பிடுறது இல்லைங்க. கூட மாட்டேன். அட ஷாட்டா சத்தி இங்க வாசாமின்னு கூப்பிடலாம்ல, அப்படின்னு கூப்பிடலீங்க. எப்ப பார்த்தாலும் சரி, ஏ அங்க நடி பண்ணிக்கிட்டா, ஏ இங்க நடி பண்ற, ஏ அதை எடுத்துட்டு வாடி, இதை எடுத்துட்டு பேஸ்ட் சொல்லி பிரஷ் சொல்லி பேண்ட் சொல்லி சட்ட, அட எத்தனை டீ போடுறாங்க. எனக்கும் ஒரு நாளைக்கு கோபம் வந்து இத்தனை டீ போடுறாரு, இந்த அட காப்பி கோபப்பட்டு இந்த டார்லிங்ல வர டாவும் டியர்ல வர டீயும் சேர்ந்தா டாடின்னு சொல்றதுக்கு வீட்டுக்குள்ள ஒரு குழந்தை வரும். நான் டாரி ஆயிட்டேன். ஆமா ஜூன்ரே ஒரு விஷயம் உங்களை கேக்குறேன். கேளுங்க. இப்ப எல்கேஜி யுகேஜி எல்லாம் படிக்கிறாங்கல்ல குழந்தைங்க, அந்த எல்கேஜி யுகேஜி குழந்தைகளுக்கு ஆம்பளை வாத்தியாரம் போடுறாங்களா பொம்பளை வாத்தியாரம் போடுறாங்களா? லேடிஸ் தான். ஏன் போடுறாங்க? அதுதான் அந்த தாய் பாசத்தோட அரவணைக்கு ஆய் போச்சுன்னா கழுவும் கரெக்டா. நடுவர்களே ஆய் போனா கழுவுறது மட்டும் இல்லைங்க, குழந்தைய பொறுமையா பொறுப்பா பாத்துக்கிறது யாருன்னு கேட்டா பெண்கள்னாலதான். குழந்தைய படிக்கிற அரிச்சுமுடையே பெண்கள் மூலமா ஆரம்பிக்கிறாங்க நடுவர்களே. இவங்களை அனுப்புனா இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ரெண்டு நிமிஷம் பாப்பாங்க, அப்புறம் பப்புக்குன்ட்டு வெளியே போயிருவாங்க. ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு ஒரு பாடம் ஆன்னு சொன்னாங்கன்னா அடுத்தது ஒரு மிட்டாய் போட்டு வெளியே போவாங்க. ஆண்களோட உழைப்பு பூரா வீணா போகுது நடுவர்களே. ஆனா பெண்கள் பொறுப்பா இருக்கிறதுனாலதான் குடும்பம் நல்லா இருக்குதுங்க. வீடுங்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் நடுவர்களே, வீடுங்கிறதுக்கு இப்ப நம்ம கொரோனா எல்லாம் முடிஞ்சு இவ்வளவு பேர் நல்லா கூடி சந்தோஷமா இருக்கிறோம். இந்த சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணம் ஒரு நாலு பேர் இருக்காங்க. அந்த நாலு பேருக்கு நாம நன்றி சொல்றோம். அந்த நாலு பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய கழிவுகளை நாமே சுத்தப்படுத்திக் கொள்ள அசிங்கப்படும் பொழுது, நம்முடைய கழிவுகளை எடுத்து சுத்தப்படுத்தி நம்மை சுகாதாரமாக இருக்க வைத்த துப்புரவு பணியாளர்களுக்கு முதல் நன்றி சொல்லணும் நடுவர்களே. இரண்டாவது நன்றி நம்ம யாருக்கு சொல்லணும்னு சொன்னாக்க, ஒரு வேர்வை இந்த இதுல உட்கார்ந்து இருந்தோம், நீங்க இப்ப குளிரு வெயிலா இருந்தா சின்னதா வேர்வை வந்துட்டா கூட உடனே எடுத்து நம்ம வீச ஆரம்பிச்சிருவோம். ஆனா 250 கிராம் வேர்வையை உடம்பில் சுமந்து கொண்டு நம்முடைய உறவுகளை காப்பாற்ற, அவர்களுடைய உறவுகளை விட்டு விட்டு நமக்காக பாடுபட்ட மருத்துவ குழுவுக்கும் செவிலியர் குழுவுக்கும் இரண்டாவது நன்றி சொல்லணுங்க. கண்டிப்பா. மூன்றாவது நன்றி யாருக்கு சொல்லணும்னா, நாங்க பெண்கள் எல்லாம் பொறுப்பா வீட்டுல அடங்கி உட்கார்ந்திருந்தோம். இந்த பொறுப்பற்ற ஆண்கள் என்ன பண்ணாங்க தெரியும், நாங்க உழைக்க போறோம்னு நினைச்சுக்கிட்டு சைக்கிள் எடுத்து டொண்டங்கி 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 ரோட்ல சுத்துறாங்க. இப்படி சுத்துன ஆண்களை எல்லாம் கையெழுத்து கும்பிட்டு வீட்டுக்கு போங்கப்பா, வீட்டுல உங்க மனைவி மக்கள் இருக்கிறாங்கன்னு அனுப்பி வைத்த காவல்துறை நண்பர்களுக்கு மூன்றாவது நன்றிங்க. கண்டிப்பா. நான்காவது நன்றி யாருக்குன்னா, இந்த கொள்ளையை காத்து நிற்பது நமது ஆண்டவனாக இருந்தாலும் கூட எல்லையை காத்து நிற்பவன் ராணுவ வீரன், அவனுக்கு நான்காவது நன்றிங்க. ஏன் இந்த ராணுவ வீரனை கடைசியில் சொன்னேன்னா, ஒரு வாத்தியாரை கட்டிட்டா வாத்தியாரமா, டாக்டரை கட்டிட்டா டாக்டர்மா, மிலிட்டரிக்காரை கட்டிட்டா மிலிட்டரிக்காரமா, ஆனா அந்த மாதிரி மிலிட்டரியில வேலை செஞ்சிருக்காரு மிலிட்டரிக்காரமா. இப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எங்க வீட்டுக்கிட்ட ஒரு மிலிட்டரிக்காரமா இருக்குங்க, அந்த அக்கா வந்து எங்கிட்ட சொல்லிச்சு, உனக்குதான் பட்டிமலையிலே கொரோனானால எங்கிட்ட வந்து ஒரு 10 நிமிஷம் பேசுனுச்சுங்க. நானும் எல்லாம் தயார் பண்ணிட்டு அந்த அக்கா போய், அக்கா பேசுனா காசு தருவியான்னு தரம் தரம் பேசுனுச்சுங்க. போய் ரெண்டு பேரும் உட்காந்துட்டேங்க, ஒரு 2 செகண்ட் தாங்க பேசியிருப்பேன், செல்போன்ல ஒரு மெசேஜ் வந்தது எடுத்தது பார்த்தது போதும் அப்படின்னு எந்திரிச்சு போயிடுச்சுங்க. நானும் அக்கா காசு காசுட்டு போற 1 ரூபா கொடுத்ததுங்க, பொறுப்பா வாங்கிட்டு வந்து அதையும் வச்சுக்கிட்டேன், கடைசியில் ஒரு பொண்ணு சொல்றான்னு சொன்னா நடுவர்
சகோதரர்களே, எங்கேயோ வாழ்ந்து படிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களது உழைப்பை வீணாக்காமல் காத்து கொண்டிருப்பவள் வீட்டில் இருக்கும் பெண் நடுவர்களே, அதை அழகா சொன்னாங்க, உனக்காக காத்து நடுவர்களே. வாழ்க்கையில இப்ப பெண்களை பத்தி நீங்க சாதாரணமா எடப்படாதீங்க. ஏன் தெரியுங்களா? சாப்பிடுற சாப்பாட்டுல கூட தன்னோட உறவுகளை பார்ப்பவள் பெண் நடுவர்கள். எப்படி? கொண்டவனுக்கு எது பிடிக்கும், குழந்தைகள் எதை விரும்பும், தன்றூன்றி நடக்கும் மாமன் மாமிக்கு தக்கது எது என்று உண்ணும் உணவில் உறவை பார்ப்பவள் பெண். ஏன் தெரியுங்களா? வெண்டைக்காயை பார்த்தா எங்களுக்கு குழந்தையா ஞாபகம் வரும். ஏன்னா வெண்டைக்காய் ஞாபக சக்தி. கல்லூரியில படிக்கிறா, அவளுக்கு ஏதாவது மனப்பாடம் பண்ணணும், அதனால வெண்டைக்காய் வேணும்னு பாப்ப நடுவர்கள். அதே நாங்க பாகக்காய் பார்த்தா எங்க மாமனார் மாமியார் ஞாபகத்துக்கு வரும். என்ன காரணம்? அவங்களுக்கு சுகர். பாகக்காய் ஜூஸ் வச்சு கொடுக்கலான்னு. முருங்கைக்காய் பார்த்தா மாமா ஞாபகம் வரும். இப்படி உண்ணும் உணவில் கூட உறவை பார்க்கும் பெண் இருப்பதால் தான் நடுவர்களே பெண்களின் பொறுப்புன்னு சொல்ல வர நடுவர்களே. அடுத்ததா நாட்டுக்கு ஒரு விஷயம் சொல்லிடுறேன் நடுவர்களே. ஏன்னு கேட்டா மாளவிகான ஒரு பொண்ணுங்க, மாளவிகான ஒரு பொண்ணு, உங்களுக்கு விளக்கமா சொல்லணும்னா காஃபி டே ஓனரோட பொண்டாட்டி. காஃபி டே ஓனர் என்ன பண்றாரு, 7500 கோடி அவருக்கு கடன் ஆயிருச்சுங்க. கடன் ஆனோம்னா அவர் என்ன பண்றாரு, அதை சமாளிக்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிறாருங்க. ஒரு ஆண் தன்னால் உழைக்க முடியும் என்ற நம்பிக்கை இல்லாமல் தற்கொலை பண்ணிக்கிறார். 7500 கோடி அந்த கடனை மனைவி மேல சுமத்திட்டு தற்கொலை பண்ணிக்கிறாரு. ஆனா அந்த பொண்ணு மாளவிகா தற்கொலை பண்ணிக்கலீங்க. 7500 கோடி விட்டு சென்ற தன் கணவனின் அந்த கடனில் 3500 கோடி கட்டி இன்று அந்த காஃபி டே இயக்கத்தை இன்றும் நடத்தி கொண்டு இருக்கிறாள் என்றால் அதுதான் பெண்ணின் பொறுப்பு. நடுவர்களே, பெண்ணுக்கு பொறுப்பு இல்லைன்னு எப்படிங்க சொல்ல முடியும்? ஏன்னா பெண்ணுக்கு ஒரு பேர் ஒன்று தனியா கொடுத்திருப்பாங்க, தையல்னு ஒரு பேர் கொடுத்திருப்பாங்க. ஏன் தையல்னு கொடுத்திருக்காங்கன்னா, 3 ரூபா கொடுத்து ஊசி வாங்குவோம், 300 ரூபா கொடுத்து கத்திரிக்கோள் வாங்குவோம். இந்த 300 ரூபா கத்திரிக்கோளை எங்க வேணாலும் வைப்போம், 3 ரூபா ஊசி கொண்டு போய் காயத்துல சொருகி வைப்போம். ஏன் தெரியுங்களா? இந்த 300 ரூபா கொடுத்து வாங்கக்கூடிய கத்திரிக்கோள் ஒன்னா இருக்கிற துணியை ரெண்டா பிரிக்குதுங்க, 3 ரூபா கொடுத்து வாங்கக்கூடிய ஊசி ரெண்டா இருக்கிற துணியை ஒன்னா இணைக்குதுங்க. அதனாலதான் பிறந்த வீடு புகுந்த வீடு என்று இரண்டு வீடாக இருக்கும் இரண்டு குடும்பங்களையும் இணைக்கும் தையலாக பெண் இருக்கிறாள் என்பதால் தான் பெண்ணுக்கு தையல்னு ஒரு பேர் கொடுத்தாங்க. சில தையல் பிரிஞ்சிருது, என்ன காரணம்? அது அந்த சாக்கு போய் சரியாம இருக்கும், அதனால அப்படி பிரிஞ்சிருக்கும் நடுவர்களே. இப்படி பெண்ணின் பொறுப்பு என்பது ஒவ்வொரு இடத்திலும் இருப்பதால் தான் நாடும் வீடும் இன்று சிறப்பாக இருக்கிறது என்ற காரணத்தால் பெண்களின் பொறுப்பே என்று நீங்கள் திருப்பு வழங்குவீர்கள் என்று நம்பி வாய்ப்பளித்த நல்ல நெஞ்சங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆக அருமையான பேச்சு, நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க. அழகா ரத்ன சுருக்கமா அவ்வளவு அழகா சொல்ல வேண்டிய செய்திய தெளிவாக சொன்ன கோவை சத்யா அக்கா அவர்களை